மருத்துவமனையில் முயற்சிக்கு பின்னரும் ஸ்டெயின் பாதிரியார் இறந்து விட்டார். ரெஸ்ட் இன் பீஸ் அப்படிங்கிறாரு, அமைதியில் ஆழ்ந்துறங்குக அப்படிங்கிறது. அந்த அமைதி சாத்தியமா? இட் இஸ் எ ஜுடிஷியல் மர்டர், இட் இஸ் எ எக்ஸிகூட்டிவ் மர்டர், இட் இஸ் எ லெஜிஸ்லேச்சர் மர்டர், இட் இஸ் எ ஃபெயிலூர் ஆஃப் தி சிஸ்டம். அப்ப கார்ப்பரேட் கொலைக்கு யார் வந்தாலும் கொலை செய்வார்கள். சால்வா ஜுடத்தை உருவாக்கம் யாரு? அதுக்கு வன்முறை இல்லையா? இது ஜனநாயக நாடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஜனநாயக நாடு அல்ல, இது ஒரு கார்ப்பரேட் மிலிட்டரிஸ்டிக் ஃபாசிஸ்ட் ஸ்டேட். அவர் ஒரு ரூபாய் திரண்டாரா, இல்ல யாருக்காக துன்புறுத்தினாரா, இல்ல பாம்பு வச்சாரா? அவரால் அவர் செய்த செயல் என்ன? இந்த சட்டத்தையும் சான் போன்ற நூறுக்கணக்கான போராளிகளையும் தேசபக்த பக்தர்களையும் அடிப்படை கொள்கையை உடை தெரியாமல் பாதுகாக்க முடியாது என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்னு என்ன பண்றாங்க, டைரக்ட் அட்டாக் பண்றாங்க, நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், திஸ் இஸ் ஸ்டேட் ஆக்டர்ஸ், ஜுடிஷியரி போலீஸை வச்சு அழிச்சிடுறது. அது மிக பெரிய தேசப்பற்றாளரை இந்த நாடு இழந்திருக்கிறது. வணக்கம் நண்பர்களே, தரன்சை நான் மகிழ்நன். நாம பல்வேறு அரசியல் சூழல்கள் குறித்து பல்வேறு அரசியல் ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தர் வழக்கறிஞர் பாலன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். ஃபாதர் ஸ்டெயின் சாமி அவர் வந்து இறந்திருக்கிறார், வெளியில சிலர் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றே கூட கூறி வருகிறார்கள். அவருடைய இழப்பு அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்ட வெளிநிலை மக்களுக்காக உழைக்கிற அவங்களுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு? உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த இழப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸ்டான் லூர்து சாமி, ஸ்டான்லி லாஸ் லூர்து சாமியின் பேரு, ஸ்டான் சாமின்னு கூப்பிடுவாங்க. அவர் எனக்கு அறிமுகமானது 1975 91 வரை நிறைய மார்க்சிய வகுப்புகளை எடுப்பார் அவரு. நான் மார்க்சியம் பயின்றதே அவர்கிட்ட தான், மார்க்சியம் கத்துக்கிட்டது சமூக பணியாற்றுவது அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டு, கர்நாடகா பூராவும் இந்த கல்லுடைக்கும் கட்டட தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், கண்ட்ராக்ட் லேபர்ஸ், எல்லா பப்ளிக் செக்டர் பிரைவேட் எல்லாம் வந்து அவருடைய இன்ஸ்பிரேஷன் அவர். அப்புறம் நான் லாயரான 1991 அவரு நான் ஆதிவாசிகளோட வேலை செய்ய போறேன் அப்படின்னு ராஞ்சிக்கு போனார், எங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு தான் வந்தார். அதுக்கு பிறகு அவ்வளோ கான்டாக்ட் இல்லை. தோயர் ஸ்டான், நான் அவரை காம்ரேடு தான் கூப்பிடுவேன், தோயர் ஸ்டான். இந்த மிகவும் மனிதாபிமானம் கொண்ட ஒரு மனிதர், மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் தான் வந்து ஸ்டான். பெங்களூருக்கு அவர் ஒரு இன்ஸ்டிடியூட்ல டைரக்டராக இருந்தார், அங்கே எல்லா வசதியும் இருந்தது. அதை எல்லாத்தையும் உதறி தள்ளி நான் ஆதிவாசிகளுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அவர் ராஞ்சி போனார். அங்கே போய் 5th ஷெட்யூல் மலைவாழ் மக்கள் ஆதிவாசிகளின் உரிமைக்காக போராடினார். ஆகிய ஸ்டேன் லூர்து சாமி அவர்களுடைய இழப்பு ஆதிவாசிகளுக்கு பேரிழப்பு மற்றும் பல போராட்ட வீரர்களுக்கு, போராட்ட போராளிகளுக்கு, யுத்த களத்தில வேலை செய்யக்கூடிய போராளிகளுக்கு மிகப்பெரிய இழப்பு. இன்னொன்று, ஃபாதர் ஸ்டான் அவருடைய அர்ப்பணிப்பு வெறும் ஆதிவாசிகளுக்கு மாத்திரம் அல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மலை காடு இயற்கை வளங்கள் மினரல்ஸ், அந்த இடத்துல 97 வெரைட்டிஸ் ஆஃப் மினரல்ஸ், இந்த மினரல்ஸை இப்பவே சுரண்டிக்கிட்டு இருக்கான் கார்பரேட்ஸ். இந்த மினரல்ஸ் இன்னும் 5000 ஆனாலும் இந்த நாட்டிற்கு தேவைப்படக்கூடிய மினரல்ஸ். அது நம்முடைய முன்னோர்கள் அதை பயன்படுத்தினார்கள், பயன்படுத்தி நம்மிடம் அந்த அதை அதை அந்த அந்த களஞ்சியத்தை விட்டு சென்று இருக்கின்றார்கள். நம் காலத்திலே அதை வெளிநாட்டு பன்னாட்டு பக்காசுர கம்பெனிகளுக்கு அதை துடைத்தறிய விட்டுவிட்டால் பின் சமுதாயத்திற்கு பேரிழப்பாகும். ஆகவே ஸ்டான் அவருடைய போராட்டம் என்பது ஆதிவாசிகளுக்கு மாத்திரமல்ல, இந்த நாடு, இந்த நாட்டின் வளம், இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டு பாதுகாப்பு
மிகப்பெரிய தேசப்பற்றாளரை இந்த நாடு இழந்திருக்கிறது. அதனால அவருடைய இழப்பு அனைவருக்கும் பேரிழப்பு என்று நான் அறிவிக்கிறேன், பதிவு பண்ண விரும்புறேன். ஓகே, அவரு ஃபாதர் ஸ்டான் வந்து ஒரு குறிப்பு ஒன்று எழுதியிருக்காரு 2018 வாக்கில். அவர் வந்து, ஒருவேளை நான் பழங்குடியின மக்களுடைய உரிமைகளுக்காக கேள்வி எழுப்புவது அது தேச விரோதம் என்றால் நான் தேச விரோதி, அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அறிவிக்கிறாரு. ஒரு பாதிரியாருடைய டோன், அதுல வழக்கமா ஒரு பாதிரியார் பிம்பம் இருக்குல்ல, அந்த டோன்ல இருந்து கொஞ்சம் குறைஞ்சோம். நீங்க சொன்னீங்க அவரை காம்ரேட்னு கூப்பிடுவேன், தோழர்னு கூப்பிடுவேன்ட்டு. ஏற்கனவே சொல்லப்பட்ட புகார்கள்ல ஒண்ணு, அவர் வந்து தோழர்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படிங்கிறது கூட. தோழர்கிற வார்த்தையை ஒரு பாதிரியார் எப்படி பயன்படுத்தலாம்? இப்ப நான் அட்வொகேட், நான் தோழர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். தவறு என்ன? தோழர் என்றால் என்ன? நானும் நீயும் தோழன், சரி சமானம், அதுதானே தோழன். அது என்ன தோழன் என்பது வந்து பயங்கரவாதி என்ற வார்த்தையா? அது வந்து தடை செய்யப்பட்ட வார்த்தையா? உலகம் முழுவதும் செகுவாரா சொன்னால், யாரெல்லாம் அந்நியாயத்திற்கு விரோதமாக நியாயத்திற்காக போராடுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் என்னுடைய தோழன். அவன் எந்த நாட்டை சார்ந்தவனாக இருக்கட்டும், எந்த இனத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும், அவன் என்னுடைய தோழன் என்று சொன்னார். அந்த வகையில் ஸ்டான் ஆதிவாசி தலித்தர்கள் பாமர மக்களுடைய நியாயத்திற்காக போராடினார், அதனால் அவர் என்னுடைய தோழன். அதனால அது வந்து தடை செய்யப்பட்ட வார்த்தை அல்ல. ஓகே, அது தடை செய்யப்பட்ட வார்த்தை அல்ல. அவர் பழங்குடியினர்களுக்காக போராடுகிறார், தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடு தொடர்பில் இருந்தார். அப்படின்னா ஒரு கான்ஸ்பிரசி, ஒரு தியரி உருவாக்கி தான் ஓகே. தடை செய்யப்பட்ட இயக்கம் இந்த இதுல யூஏபி ஆக்ட், இந்த ஆக்ட் 1967 டிஎம்கே என்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விரோதமாக திராவிட நாடு என்ற ஒரு கொள்கையை முடக்குவதற்காக, இது 1908 கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதை காப்பி அடிச்சு வரையறுக்கப்பட்ட ஒரு சட்டம் தான் யூஏபி. அதுல 21 பிரிவுகள் தான் இருந்தது, செக்ஷன் 23. அதுக்கு பிறகு 2 வருஷத்துக்காக டடா சட்டம் வந்தது 85, அது 2 வருஷம்தான். ஆனா அது 95 வரைக்கும் தள்ளிட்டு போய் லேப்ஸ் ஆச்சு, அதுக்கு சன்செட் கிளாஸ் இருந்தது. 2002 இது வாஜ்பாய் அரசுக்கு இந்த மாதிரியான ஒரு சட்டம் தேவைப்பட்டது. அவங்க பொட்டான்னு தடாவையே பேரை மாத்தி அதே அம்சங்களை, நோக்கம் திட்டம் செயல் வடிவம் எல்லாத்தையுமே வந்து பொட்டால போட்டாங்க. அதை எதிர்த்து நாடு முழுக்க போராட்டம் பண்ணதுனால அதை லேப்ஸ் ஆகி போச்சு, அதுக்கு சன்செட் கிளாஸ் இருந்தது. 2004 இந்த 3 பேர், மன்மோகன் சிங், சிதம்பரம், மான்டெக் சிங் அலுவாலியா, இவங்க தான் இந்த 21 பிரிவு கொண்ட சட்டத்தை 53 பிரிவாக அதை கொண்டு வராங்க. அப்போ இந்த சட்டம் ஆளும் வர்க்கத்துக்கு ஏன் தேவைப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, 1908 கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 1919 ரவுலட் ஆக்ட், 1942 ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் ஆர்டினன்ஸ் ஆக்ட், இது எல்லாமே சுதந்திர போராட்ட வீரர்களை ஒடுக்குவதற்காக, அந்த அமைப்புகளை முடக்குவதற்காக போடப்பட்ட சட்டம். அப்போ அதனுடைய உற்றுநோக்கு என்னன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த நாட்டை கொள்ளையடிக்கிறது, கொள்ளை போகும் தேச நலனை தேச சொத்தை பாதுகாக்கப்படக்கூடிய பாதுகாக்க போராடக்கூடிய போராளிகள் முடக்குவதற்காக போடப்பட்ட சட்டம். இப்போ 1992 காட் ஒப்பந்தம் சைன் செய்யப்பட்டது. அப்படின்னா இந்த மூவர் கும்பல், யாரு, மான்டெக் சிங் அலுவாலியா, மன்மோகன் சிங், சிதம்பரம், இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சட்டம் தேவைப்படுது. எதுக்காக? இது கார்பரேட் லா. அப்போ கார்பரேட்டுகளும் அரசும் இணை, ரெண்டு பேரும் மெர்ஜ் ஆயிட்டாங்க. அப்போ அரசு என்பது கார்பரேட்டுகளின் உத்தரவுக்காக, இந்த சட்டம் 53 சட்டமா கொண்டு வராங்க. இதுல வந்து டிரகோனியன் லா, கருப்பு சட்டம் என்பது 43A2F. இந்த A2F எப்ப போடுறாங்கன்னா, அமெரிக்காவுடைய டிராப்ட் வடிவமைக்கிறது அமெரிக்கா, எப்போ 2001
செப்டம்பர் 28 ரெசல்யூஷன் நம்பர் 1373 அதுலதான் வந்து உரிமையற்ற மக்களாக மாற்றுவதற்கு இந்த 43E2F அப்போ பிணை கிடையாது, ஆன்டிசிபேட்டரி முன்ஜாமீன் கிடையாது. அப்புறம் அரெஸ்ட் பண்ண வெளியே போக முடியாது, 14 வருஷம் 15 வருஷம் ஜெயில் இருக்க வேண்டியது. இந்த சட்டத்துல ரெண்டு பிளாக்கா வருது. தடைப்பு செய்யப்பட்ட சட்டம் இந்த நாட்டில், மாலேகன்ல குண்டுவெடிப்பு செய்தது யாரு, மெக்கா மதினா ஹைதராபாத்ல குண்டு வச்சது யாரு, சம்ஜித்தா எக்ஸ்பிரஸ்க்கு குண்டு வச்சது யாரு, அப்போ கல்புர்கி, கௌரி, தபோல்கர், பன்சாரு இவர்களை கொலை செய்தது யார், பன்மன்ல பாம்பு வச்சது யார், இந்த அமைப்பை சேர்ந்த குண்டர் படையான RSS, விஸ்வேந்து பரிஷத், பஜ்ரங் தல், சனாதன சம்ஸ்தா, இந்து முன்னணியன் போன்ற பயங்கரவாத அமைப்புகளை தடை செய்யவில்லை. ஆகவே இந்த சட்டத்துல என்ன இருக்குன்னா, KLM, K-னா டெரரிஸ்ட் ஆக்ட், பயங்கரவாதம். இப்போ பயங்கரவாதம்னா என்ன, ஏதோ பாம் வச்சிருக்கணும், கத்தி கடாரி வச்சிருந்தாதான், பாம் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் வச்சிருந்தாதான் வந்து ஒரு பயங்கரவாதி என்று அறிவிக்க முடியும். ஓகே, இதுல என்ன பண்ணா, டெரரிஸ்ட் ஆக்ட் டெஃபினேஷன் இல்லை, தடால டெரரிஸ்ட் ஆக்டுக்கு அதை விவரிக்கிறது இல்லை, ஃபோட்டால இல்லை, யூஎன் ரெசல்யூஷன்ல கூட அது இல்லை, அதை வந்து காலியா வச்சுட்டு யாரை வேணும்னாலும் ஃபிட் பண்ணலாம். இப்போ இந்த நாட்டில் 41 அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகள், 41, இதுல வந்து 18 அமைப்புகள் செஷனிஸ்ட் போர்ஸ் சொல்றான், 7 அமைப்புகள் மாவோயிஸ்ட் போர்சஸ் சொல்றான், மிச்சம் இருக்கக்கூடியது எல்லாமே இஸ்லாமிய அமைப்புகள், ஒட்டுமொத்த 41. ஒன்னு கூட இந்த மெஜாரிட்டி ரைட் விங் என்று சொல்லக்கூடிய இவர்களை தடை செய்யப்படல. இது யா, அப்ப தடை செய்யப்படுறது எந்த இயக்கங்கள், இஸ்லாமிய இயக்கங்கள், ஆதிவாசிகளுக்காக போராடக்கூடிய இயக்கங்கள், தலித்துக்காக போராடக்கூடிய இயக்கங்கள், தொழிலாளர்களுக்காக போராடக்கூடிய இயக்கங்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடும் இயக்கங்களை தடை செய்யப்படுகிறது. அப்போ இதுல எனக்கு முக்கியமா கேட்க வேண்டியது, நீங்க தடையில் பாரபட்சம் இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஆனா நான் தெரிஞ்சுக்க விரும்புறது, நீங்க வந்து காலனிய காலத்தில் சுதந்திரத்திற்காக போராடியவர்களை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட சட்டங்கள், அதனுடைய ஹேங் ஓவர்னே கூட வச்சுக்கலாம், ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசு அதனுடைய சட்டகத்திற்குள் இந்த பொது அமைதி, பொது நன்மை அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, அதை கருதி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட மார்ச் மாதத்துல சிறப்பு நீதிமன்றம் நம்ம ஃபாதர் ஸ்டான்சாமிக்கு அவருக்கு ஜாமீன் வழங்க மறுத்து, பொது நன்மையை தனிப்பட்ட சுதந்திரம் மீற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பொது நன்மை கருதி தடை செய்வது, யூனிட்டி, இன்டெகிரிட்டி, செக்யூரிட்டி, எக்கனாமிக் செக்யூரிட்டி, சாவரனிட்டி, இது எல்லாமே சாவரனிட்டி, இறையாண்மை அப்படின்றது ஒண்ணு. அதை விட்டுட்டு பிரியாம்பல்ல பாத்தீங்கன்னா, சோசியலிசம் என்ற ஒரு வார்த்தை இருக்கா, செக்யூலரிசம் என்ற ஒரு வார்த்தை இருக்கா, டெமோக்ரஸி என்ற ஒரு வார்த்தை இருக்கா? அப்போ இந்த யூஏபி சட்டத்துல, என்ஐஏ சட்டத்துல இந்த டெமோக்ரஸி, சோசியலிசம், செக்யூலரிசம் இல்லை. அப்போ இந்த சட்டத்தின் வடிவமைப்பே மலைகளை கொள்ளையடிப்போம், காடை அழிப்போம். இப்போ ஒரு சத்தீஸ்கர்ல மலை இருக்கு, மலைக்குள்ள டைமண்டு, டானமைட்டு, அலெக்சாண்டரைட், ப்ளூரைட், கிரனைட் எல்லாமே புதைஞ்சு கிடக்குது. இதனுடைய விலை எவ்வளோ, பல ட்ரில்லியன் டாலர்ஸ். அப்போ இதை வந்து பிஜேபி கவர்மெண்ட், சத்தீஸ்கர் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட், ஜார்க்கண்ட் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட், மத்திய பிரதேஷ் பிஜேபி கவர்மெண்ட், அப்போ பிஜேபிக்கும் இந்த கார்பரேட்டுகளுக்கும் உள்ள கனெக்ஷன், புரிந்துணர்ந்து ஒப்பந்தம் போடுறான். இப்போ போட்ட பிறகு மலையில மேலே மரங்களை வெட்டணும், மரங்களை வெட்டினா பிராணிகள் செத்து போவோம், பாம்பு, பறவை, புலி, சிங்கம், சிறுத்தை எல்லாம் செத்து போவோம், ஆதிவாசிகள் செத்து போவார்கள், அவருடைய எண்ணிக்கை 8.6%, பிராமணர்களின் தொகை 5%, பனியாக்களின் தொகை 2%, ஆதிவாசிகளின் எண்ணிக்கை 8.6%, இவர்களை அழிக்கிறாங்க. அப்ப காடை வெட்டாத, மலையை பிளக்காது, தண்ணீர் வளங்களை கெடுக்காது, நாட்டின் சொத்துக்களை சூறையாடாது, ஆதிவாசிகளை பாதுகாப்பு செய், இது அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதுதான்.
ஆர்டிகல் 14 ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, ஆர்டிகல் 19 ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி, ஆர்டிகல் 20 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் 19. ஒரு அமைப்பா திரடுறது ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப், வாழும் உரிமை, வாழ் உரிமை அடிப்படை உரிமை. மெஜாரிட்டேரியன் ரைட் விங் மேல இந்த சட்டம் இல்ல, இந்த சட்டம் பூராவும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதுதான் போடுறாங்க. அப்ப ஸ்டாண்ட் சொன்னது கரெக்ட், நான் இந்த நாட்டின் காடுகளை வளங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்றேன், ஆதிவாசிகளுக்காக போராட்டம் பண்றேன், என்னுடைய செயல் தேச துரோகம் என்றால் நான் தேச துரோகி அப்படின்ற வீரமான சொல் அது. அது இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய சொல், நாட்டை காப்பாற்றுனா நாடு என்பது மன்னங்க நாடு என்பது தலித்தர்களும் சரி, பிற்படுத்தப்பட்டவர்கள், தொழிலாளர்கள், சிறுபான்மையினர் எல்லாம் இந்த நாட்டு மக்கள், அந்த மக்களுக்காக போராட்டம் பண்றவங்க வந்து நீ பயங்கரவாதின்றீங்களா? ஃபாதர் ஸ்டான்சாமி போன்றவர்கள் இந்த மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது தேச விரோதம் என்றால் நான் தேச விரோதி, இந்த காடுகளை பாதுகாப்பது அதற்காக குரல் கொடுப்பது தேச விரோதம் என்றால் தேச விரோதி இப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த பக்கம் நீதிமன்ற தரப்புல ஒரு பொது நன்மை ஒண்ணு வைக்கிறாங்கல்ல, பொது நன்மைன்னு வரும்பொழுது அந்த பொது நன்மை இந்த பொதுன்றது தான் இந்த யூஏபிஏ என்ஐஏ அப்படின்றது. நீங்க பாத்தீங்கன்னா செக்ஷன் 11 செக்ஷன் 22 அப்போ ஸ்பெஷல் தனி நீதிமன்றத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை என்ஐஏக்கு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி, ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஸ்பெஷல் கோர்ட், இது எல்லாமே ஒரு பாஸ்கெட்ல வருது. அப்ப இந்த என்ஐஏ கோர்ட்ல வந்து ட்ரையல்னு ஒன்னு நடந்தா அவங்க போடுற உத்தரவை நீ எங்கேயுமே சேலஞ்ச் பண்ண முடியாது. அந்த இது அன்கான்ஸ்டிடியூஷனல், பட் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது தே ஆர் எ கிளாஸ் அபார்ட், இந்த தீவிரவாதிகள் இந்த நாட்டு மக்களே இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வேலிட் பண்ணுது. பட் இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷன். அதுதான் டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு, ஒரு நாட்டினுடைய ஜனநாயக தன்மை என்பது அந்த நாட்டின் குற்றவியல் சட்டத்தை பொறுத்தது. அப்போ யூஏபிஏ என்ஐஏவை வச்சு நம்ம இது ஜனநாயக நாடா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஜனநாயக நாடு அல்ல, இது ஒரு கார்பரேட் மிலிட்டரிஸ்டிக் ஃபாசிஸ்ட் ஸ்டேட். 1933-45 வரைக்கும் ஜெர்மனியில் என்ன நடந்தது அது இந்த நாட்டில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஜனநாயக தன்மையை விட்டு நாடு போய் கொண்டிருக்கிறது. இவர் என்ன பண்ணார், டெல்லியில சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் 4 பேர் செல்லமேஸ்வர் தலைமையில இந்த நாட்டில் ஜனநாயகம் சீர்குலைந்து போகிறது அப்படின்னு சொல்லி பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் சிட்டிங் ஜட்ஜஸ் கொடுத்தாங்க. அதனால இந்த 2014 இருந்து இந்த ஜனநாயக அமைப்புகள், ரிசர்வ் பேங்க் வந்ததுமே பிளானிங் கமிஷன் தொடர்ச்சி எரிஞ்சு போட்டாங்க, ரிசர்வ் பேங்க் டிமானிட்டைசேஷன், ரிசர்வ் பேங்கை கேட்காமலே இவங்களே அறிவிச்சாங்க, எலெக்ஷன் கமிஷன், யூனிவர்சிட்டிஸ், அப்போ பப்ளிக் செக்டர், ஏர் இந்தியா, ஏர்போர்ட், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக அமைப்புகளையும் நிறுவனங்களையும் இந்த அரசு தவிடுபடியாக்கியது. இதை எல்லாத்தையும் சட்டத்தில், சட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு நாடாளுமன்றங்களில் வைத்து தான் நீங்கள் சொல்கிறத நிர்மூலமாக்குற வேலைகள் நடக்குது அப்படின் பொழுது அது ஆன்டி கான்ஸ்டியூஷன். உங்களை போன்ற ஆக்டிவிஸ்டுகள் அல்லது வழக்கறிஞர்கள் சொல்லலாம், ஆனால் அவங்க தரப்பில் என்ன பாருங்கள், சட்டத்தில் இந்த சரத்தின் படி தான் நாங்கள் திருத்தங்கள் கொண்டு வர்றோம் அப்படின்னு அவங்க தரப்பில் டிஃபென்ஸ் வைக்கிறாங்க. இதில் எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய கேள்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்துடுவோம். இதில் ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸை வச்சு அதில் வந்து இப்படியான கம்யூனிகேஷன் நடந்தது அப்படிங்கிற முறையில் இவங்களை வந்து ஃபேக் சார்ஜஸில் உள்ள கைது பண்ணி உள்ளே வச்சுருக்கிறாங்க என்னும் பொழுது, இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸை இந்த டெமோக்ரட்டிக் ப்ராசஸில் இதை வந்து உள்ளே நம்ம பயன்படுத்தலாமா கூடாதா, அல்லது அதுவே வந்து இப்போ அதை நீங்கள் மறுக்கிறீங்களா அப்படி பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு? அன்வர் கேஸ்லேருந்து சஃபி கேஸ் வரைக்கும் சுமார் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. எலக்ட்ரானிக் எவிடன்ஸை ப்ரூவ் பண்ணனா என்னென்ன அது அதில் ஃபாலோ பண்ணோம், 79A பிரகாரம் என்ன இருக்கு, 45A 65B இந்த செக் எல்லாம் இருக்கு. அப்ப இந்த கேஸ்ல என்ன ஆயிருக்கு, இத வந்து உலகத்திலேயே இதுல எக்ஸ்பர்ட் அமெரிக்கால அந்த நிறுவனத்துக்கு இவங்க எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அனுப்புனா
இது எல்லாமே ஃபேக்னு வந்தது. அப்ப எலக்ட்ரானிக் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ பிணை கொடு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்ல ஒன்ன வச்சு ஒரு மனுஷனை 3 ஆண்டு காலம் சிறையில் தள்ளுவது எப்படி நியாயம் அது? நீ பிணையில் விடு, ட்ரையல் பண்ணு, அதை வந்து ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடு. அதுதானே ஆர்டிகல் 22 சொல்லுது, ஃபேர் ட்ரையல். இது ஹியூமன் யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் செக்ஷன் 11 and 12, ஃபேர் ட்ரையல். இன்னோசென்ட், அவர் வந்து குற்றம் சுமத்தப்பட்டவர், குற்றவாளி அல்ல. அப்போ டில் தி ப்ரூவ்டு, அவர் வந்து நிரபராதி. பட் இந்த சட்டம் போட்டா அண்ட் உபா சட்டம், இந்த உபா சட்டம் என்ஐஏ சட்டம் என்ன சொல்லுதுன்னா, போலீஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ண அன்னைக்கே வந்து நீ கில்ட்டி, அத நான் 14 வருஷம் நீ ப்ரூவ் பண்ணும். இந்த ஷிஃப்டிங் ஆஃப் பர்டன், இப்ப இந்த ப்ரொசீஜர் படி ஸ்டான் சுவாமி கில்ட்டியா அல்லது அவங்க எட்டு ப்ரூவ் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில இருந்தாரா? அந்த ஸ்டான் சுவாமி கேஸ் ஒட்டி பேசினா 1/1/2018 அன்னைக்கு பீமா குரோகன்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அதை வந்து கோர்ட்ஸ் ஆஃப் பாட்டில் பிஎஸ் ராவன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இவங்க தான் தலைமையேற்று நடத்துறாங்க. இந்த ப்ரோக்ராம்க்கும் ஸ்டானுக்கும் சம்பந்தமே இல்லை. ஸ்டான் அந்த ஊர்ல இருக்கவே இல்லை, பூனால. அப்ப அவர் இருந்தது ராஞ்சில. அந்த ப்ரோக்ராம்க்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. வன்முறை வெடிக்குது, ஏ போட்டு பீடு என்ற ஆர்எஸ்எஸ் காரர்கள் தூண்டுதலின் பேரில் பல தலித் இளைஞர்கள் கையை கால் உடைக்கப்படுகிறது. அவங்க மேலதான் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் ஆகுது, இவங்க மேல கவுண்டர் பிளாஸ்டா எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்ப பிரதம மந்திரி மகாராஷ்டிராக்கு போய் ஏக் போட்டு பீடுக்கு அவார்டு கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு கேஸ வச்சு இது என்ன விஷயம், ஸ்டான். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டான், சோமாசன், சுதா பரத்வாய் இவங்க எல்லாருமே கார்பரேட் கொள்ளைக்கு விரோதமாக ஜனநாயக முறையில் கோர்ட்ல நீதிமன்றத்தை தான் நாடுறாங்க, அதை விரும்பல. அதனால இட் இஸ் எ வார்னிங், யாரெல்லாம் எங்களுடைய கொள்ளைக்கு விரோதமாக வருகிறீர்களோ நாங்கள் இந்த சட்டத்தை வச்சு நாங்க உங்களை உள்ள போடுவோம் அப்படின்ற ஒரு வார்னிங் மெசேஜ்க்காக தான் ஸ்டான் ப்ளூ சாமியை அரெஸ்ட் பண்றாரு. அவர் என்ன வன்முறை தூண்டினாரா, இல்ல பிஜேபி அரசு இருக்கும் போது இந்த விஷயத்தை இந்த கேஸ் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அது சிவசேனா கைக்கு வந்த பிறகு சரத்பவர் சொன்னாரு இதை ரீலுக் பண்ணுவோன்னு, உடனே என்ஐஏ எடுத்துக்கிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த என்ஐஏ சட்டம் என்பது சுயாட்சிக்கு விரோதமான ஒரு சட்டம், அவங்க சேர்த்து அனுமதி இல்லாம இந்த புலன் விசாரணை அவங்களே செய்து கோட்டை அவங்களே வைக்கிறாங்க. இந்த என்ஐஏ என்பது இந்த மாநில சுயாட்சிக்கு விரோதமானது, இட் இஸ் எகெயின்ஸ்ட் ஃபெடரலிசம். அப்ப ஸ்டான் ஒரு 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 நிரபராதியை சொல்றீங்க, அது மாநில அதிகாரத்தின் வரம்புக்குள் தலையிடுவது, மாநில சுயாட்சிக்கு எதிரானது, இப்படிலாம் சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த மாநில கட்சிகள் இந்தியாவில் இருக்கிற ஜனநாயக அமைப்புக்குள் இயங்குகிற தடை செய்யப்படாத கட்சிகள் ஏராளம் இருக்கின்றன. இப்ப தமிழகத்தை நீங்க சொல்றீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் யூஏபிஏங்கிறீங்க. இப்படி இந்த சட்டங்களுக்கு இந்த ஹிஸ்டரி இருக்கும் பொழுது இந்த கட்சிகளுக்குடைய பொறுப்பு என்ன? இப்ப வந்து நீங்க சொல்றீங்க சிவசேனா கையில எடுத்துக்க பார்த்துச்சு, மத்திய அரசு கையில எடுத்துக்கிச்சு, இதுல ஒரு கட்சிகள் அவங்களுடைய வேலை திட்டம் என்ன, எப்படி வேலை பார்க்கணும்? நீங்க வந்து கேஸ் அங்க எடுத்துட்டு போனதுக்கு பிறகு அந்த கேஸ இல்ல மாநில வரம்புக்குள் நீங்கள் தலையிடுகிறீர்கள், ஒரு ஃபைட் பெரிய அளவில் நடக்கவே இல்லையே. இப்போ அரசியல் கட்சிகள் எல்லாமே இப்போ அது ஆர்ஜேடி இருக்கட்டும், டிஎம்ஏகே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், சிவசேனா இருக்கட்டும், இல்ல சமாஜ்வாதி பார்ட்டி இருக்கட்டும், எந்த கட்சிக்கும் வந்து இப்ப அந்நிய மூலதனம் வேணும், ஃபாரின் மணி, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இதை இந்த எந்த மாநில கட்சிகளானாலும் சரி, மத்திய கட்சிகளானாலும் இதை எதிர்ப்பதில்லை. அப்ப என்ன மாநில கட்சிகள் என்ன நினைக்குதுன்னா, வெளிநாட்டு மூலதனம் வேணும், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் எல்லா கட்சிக்கும் ஒத்து போகுது. இந்த சட்டத்தை 2004 கொண்டு வரும்போது பாராளுமன்றத்தில் டிஎம்கே எதிர்க்கவில்லை, தெலுங்கு தேசம் எதிர்க்கவில்லை, ஏடிஎம்கே எதிர்க்கவில்லை, ஏன் சிபிஐ சிபிஎம் கூட உதடலுக்கு தான். இப்ப கேரளால தான் நிறைய யூஏபிஏ கேஸ் போடுறாங்க. நீங்க தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் கொள்கைகள் நடைமுறைக்கு வரும் பொழுது
அதை ஒரு பாலிசியா ஒரு அரசாங்கம் நடைமுறைக்கு கொண்டு வரும் பொழுது இந்த சட்டங்கள் தவிர்க்க முடியாதவை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போலவே இன்னைக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவிற்குள் தலையிட்டு கொள்ளையடிக்க வேண்டும் என்றால் இந்த சட்டங்கள் தவிர்க்க முடியாதவை என்றாகிறது. அந்த வகையில் எனக்கு இன்னொரு கேள்வி, நீங்க இந்த பாலிசியை ரிவைஸ் பண்ணாம வெறும் இந்த சட்டத்தை நீக்குங்க இந்த சட்டத்தை நீக்குங்கன்னு சொல்றதன் வழியாக நம்ம வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியலான போராட்டம் நடத்திட்டு இருக்கோமா? ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 3-4 சட்டத்தை கொண்டு வந்தது. இப்போ பல பன்னாட்டு கம்பெனிகள், டிரான்ஸ்லேஷனல் கார்பரேஷன், மல்டிநேஷனல் கார்பரேஷன், நேஷனல் கார்பரேஷன், பல கம்பெனி, இந்த கம்பெனிக்கு இந்த நாட்டுடைய வளங்கள் வேணும், வளம் கொள்ளையடிக்க போது இவங்களுக்கு வந்து நிலம் வேண்டும், லேண்ட் அக்யூசேஷன் வேட், தொழிலாளருடைய உழைப்பு. உலகத்திலேயே இப்போ ஒரு மணி நேர உழைப்பிற்கு ஜெர்மனியில $32, அமெரிக்கால $17, ஜப்பான்ல $27, சீனால $3 ஒரு அவருக்கு, 8-3 $24, இந்தியால ஒரு நாளைக்கு $2 கூட இல்லை. அப்ப கடுமையான உழைப்பு, குறைந்த கூலி, அதுக்கு என்ன ஜாப் செக்யூரிட்டி, வேலை பாதுகாப்பு, சம்பள பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு, இது இல்லாத ஒரு தொழிலாளி வர்க்கத்தை உருவாக்குவதற்கு 44+150-200 சட்டங்களை முடக்கி 4 கோடா பண்ணிக்கிறாங்க. இப்ப தொழிலாளி என்பவன் அடிமை. இந்த நாட்டுடைய தொழிலாளி வர்க்கம் 200 வருடத்திற்கு பின்னால் தள்ளப்பட்டது. 40 லட்சம் கோடி ரூபாய் உணவுப் பொருட்கள், அதை கார்பரேட்டுகளுக்கு கொடுக்கறதுக்காக இந்த 3 சட்டங்களை வந்து ஹோர்டிங், கள்ளக்கடத்தல், பதுக்கல், இதை நியாயமாக்குவதற்கு, இதை வந்து பன்னாட்டு கம்பெனிகளுக்கு அதானி அம்பானிக்கு கொடுக்கறதுக்கு, இது ரயில்வே பிரைவேட்டைஸ் பண்றாங்க, ஏர்போர்ட், எல்லாம் ஆல் டெலிபோனிக் இண்டஸ்ட்ரி எல்லாமே தனியார் கையில. இது கொடுத்ததுனால இப்போ கொரோனால வந்து 11 கோடி பேர் புலம் பெயர்ந்த தொழிலாளிகள் வீதியில நடந்து போகும்போது அவர்களுக்காக குரல் கொடுக்க இந்த நாட்டுல எந்த நிறுவனமும் இல்ல, ஹாஸ்பிட்டல் இல்ல, டிரான்ஸ்போர்டேஷன் இல்ல, பஸ் இல்ல, அரசு இல்ல, எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி, அப்புறம் பாராளுமன்றம் எல்லாமே முடிங்கி போனது. ஆகவே நீங்க சொல்றது கரெக்ட், இந்த சட்டம் கொள்ளை அடிக்கும் போது கொள்ளைக்கு விரோதமாக போராடும் இந்த ஆதிவாசிகள், தலித்தர்கள், தொழிலாளர்களை விரோதமாக இந்த சட்டம் தேவைப்படுது. இதுக்குதான் அமெரிக்கா இந்த சட்டத்தை எதிர்கொண்டு வந்தான், ரெசல்யூஷன் நம்பர் 1373, September 28, அவனுக்கு ஈராக்குடைய பெட்ரோல் தேவைப்பட்டது, அவனுக்கு வந்து லிபியாவுடைய பெட்ரோல் தேவைப்பட்டது, இந்தோனேஷியாவுடைய வளங்கள் தேவைப்பட்டது, அவனுக்கு இந்தியாவுடைய வளங்கள் தேவைப்பட்டது. வளங்களை சூறையாட வேண்டும் என்றால் இந்த மாதிரியான சட்டங்கள் தேவைப்படுது. சிவில் சட்டம் கொள்ளையடிப்ப, கிரிமினல் சட்டம் கொள்ளையை தடுக்க வருவோர்களுக்கு கிரிமினல் சட்டம். ஆகவே இது எல்லாமே வந்து அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. அம்பேத்கர் இதை ஒட்டி எழுதும் போது இன்னுமா கனவு கண்டார், ரிசர்வேஷன் வித்தவுட் ஃபயரிங் எ சிங்கிள் புல்லட், ரிசர்வேஷன் இன் பப்ளிக் செக்டர் அபாலிஷ், ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன் இல்ல, வித்தவுட் ஃபயரிங் எ சிங்கிள் புல்லட் நீட் தேர்வு எது கொண்டு வரான். அதனால இந்த அரசு என்பது பிராமண பனியா கார்பரேட் மிலிட்டரிஸ்டிக் ஃபாசிஸ்ட், இது ஒரு பாசிச அரசு. பாசிச அரசுக்கு இந்த சட்டம் தேவைப்படுது. ஹிட்லரை ஒழிச்சு பிறகுதான் பாசிச சட்டங்கள் போனது. இந்த சிஏஏ நிரம்பர்க் லா, அங்கிருந்து தான் ஒவ்வொரு சட்டமும் காப்பி அடிக்கப்படுது. இது அடிப்படையில் இந்த கொள்கையை உடை தெரியாமல் தொழிலாளி வர்க்கத்திற்கு, உழைப்பாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு, ஆதிவாசிகளுக்கு, தலித்தர்களுக்கு, சிறுபான்மையருக்கு வேற வழி இல்லை. அப்ப என்னன்னா இந்த நாட்டுல 7% 5% பிராமணர், 2% பனியாஸ், எல்லாமே நீங்க பாருங்க, ஏரோப்ளேன் யாருது? பனியாது. சுரங்கம் யாருது? அவங்களது பெட்ரோல் யாருது? அவங்களது ரயில்வே யாருது? அவங்களது ஏர்போர்ட் யாரு? அவங்களது இது பூராவும் பனியா கையில தான் இருக்கு. அப்ப இந்த நாடு ஜனநாயக நாடு, ஒரு சிறுபான்மை கூட்டத்தின் சுரண்டலுக்காக இந்த வேலைகள் எல்லாம் நடக்குது ஜனநாயகத்தின் பேரால் அப்படிங்கிறீங்க. ஆனா அந்த பாலிசிய நீங்க ரிவைஸ் பண்ணாம, பாலிசி குறித்த ஒரு ப்ராப்பரான ஸ்டாண்டுக்கு வராம, ஒரு மேலோட்டமான போராட்டங்கள் பெரிய அளவுல பலனடிக்காது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறேன். இதுல கடைசி கேள்வி, இப்போ வந்து மும்பை உயர் நீதிமன்ற நீதிபதி ஜமாதார் அப்படிங்கிறவரு ஒரு கண்டலன்ஸ் தெரிவிச்சிருக்காரு, ஒரு இரங்கல் தெரிவிச்சிருக்கிறார் ஸ்டெயினுக்காக. அதாவது பல்வேறு முயற்சிகளுக்கு பின்னரும், மருத்துவமனையின் முயற்சிக்கு பின்னரும்,
ஸ்டெயின் பாதிரியார் இறந்து விட்டார். ரெஸ்ட் இன் பீஸ் அப்படிங்கிறாரு, அமைதியில் ஆழ்ந்துறங்குக அப்படிங்கிறது. இந்த அமைதி சாத்தியமா? பாதிரியார் இறந்து போயிட்டார், ரைட்டு. ரெஸ்ட் இன் பீஸ் அப்படிங்கிறது பாதிரியாருக்கோ உழைக்கிறவர்களுக்கோ சாத்தியமாட்டேங்கிறேன். இந்த யுஏபிஎஸ் சட்டத்தில் ஸ்டேன் கைது செய்யப்பட்டார். என்ஐஏ சட்டத்தில் அவர் அந்த கோர்ட்ல அவர் வந்து ட்ரையல ஃபேஸ் பண்ணாரு. இட் இஸ் எ ஜுடிஷியல் மர்டர், இட் இஸ் எ எக்ஸிகூட்டிவ் மர்டர், இட் இஸ் எ லெஜிஸ்லேச்சர் மர்டர், இட் இஸ் எ ஃபெயிலூர் ஆஃப் தி சிஸ்டம். அவர் பண்ண தொழில் என்ன? அவர் ஒரு ரூபாய் திரண்டாரா, இல்ல யாருக்காக துன்புறுத்தினாரா, இல்ல பாம் வச்சாரா? அவரால் அவர் செய்த செயல் என்ன? ஹிமான்ஷு அப்படின்ற ஒரு காந்தியவாதி கொண்டாங்க. அப்போ கார்பரேட் கொள்ளைக்கு யார் வந்தாலும் கொலை செய்வார்கள். சால்வா ஜுடத்தை உருவாக்கந்த யாரு? அதுக்கு வன்முறை இல்லையா? சால்வா ஜுடத்தை ஏன் வந்து யூஏபிஎல வந்து அரெஸ்ட் பண்ணல? அரசு, அதான் நான் சொன்ன, அரசு என்பது கார்பரேட்டுகளோடு இணைந்து விட்டது, ரெண்டும் மெர்ஜர் ஆயிடுச்சு. கார்பரேட் என்ன சொல்றானோ அதுதான் அரசு செய்யுது. இந்த சட்டமே கார்பரேட் லா என்று சொன்னேன். அன்னைக்கு சிதம்பரம் போடும்போது நான் 100 பேர் சொன்னேன், மாண்டெக் சிங் அலுவாலியா, மன்மோகன் சிங், சிதம்பரம், இவர்கள் யார்? இவர்கள் யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ்? இப்போ வந்திருக்கிற அருண்ஜேட்லி என்ன சொன்னாரு? நாடு என்பது சட்டத்திற்கும் மேல், மோதி என்பது சட்டத்திற்கு மேல், சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் இல்லை என்பதை ஜேட்லி 2014 மும்பையில சொன்னாரு. இன்னைக்கு கூட நாடு என்று இவர்கள் சொல்வது எதை? நம்முடைய பாராளுமன்றத்தை அல்ல இவர்கள் நாடு என்று சொல்வது, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை அல்ல, இந்த நாட்டின் இறையாண்மையை அல்ல நாடு என்று. இது கார்பரேட் கொள்ளையை தான் நாடு என்றார்கள், நாடு என்று சொல்கிறார்கள். அதில் இந்த நாடு கொலை போவதை எதிர்த்து குரல் எழுப்பவன் தேச துரோகி என்று முத்திரை கொளுத்தப்பட்டு சாகடிக்கப்படுகிறான். என்கவுண்டர் புல்லட், என்கவுண்டர் லீகல். இவர் வந்து என்ஐஏவை பயன்படுத்தி அவர்களுக்கு மருத்துவம் வழங்கினால் இது வந்து ஒரு கொலை தான். இது இட் இஸ் எ மேன்ஸ்லாட்டர், திட்டமிட்டு போராளிகளை அழிக்கக்கூடிய ஒரு யுக்தி தான் இது. ஒண்ணு என்ன பண்றாங்க, டைரக்ட் அட்டாக் பண்றாங்க, நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், திஸ் இஸ் ஸ்டேட் ஆக்டர்ஸ், ஜுடிஷியரி போலீஸ் வச்சு அழிச்சிடுறது. ஆகவே இந்த நாடு ஒரு பாசிசத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இதனுடைய அடிப்படை கொள்கையை உடை தெரியாமல் இந்த சட்டத்தையும் சான் போன்ற நூறுக்கணக்கான போராளிகளையும் தேசபக்து பக்தர்களையும் அடிப்படை கொள்கையை உடை தெரியாமல் பாதுகாக்க முடியாது என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஓகே, நாட்டின் பாதுகாப்புக்காக, இந்த மக்களின் நலன்களுக்காக என்று சொல்லப்படுகிற இந்த சட்டத்தின் விழுமையங்கள் ஒருவேளை பாதுகாக்கணும்னா மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும். நீங்க பேசுனதை வச்சு உங்களுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் வச்சிருக்கிறோம். மக்கள் இது குறித்து என்ன சிந்திக்கிறாங்க பார்க்கலாம். அடுத்த வாய்ப்புகள்ல நம்ம கண்டிப்பா உரையாடலாம், இன்னொரு வாய்ப்பு பேசுவோம். கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி தோழர். சுதந்திர ஊடக பயணத்தில் இணைந்து கொள்ள அரண்சை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.